இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வெள்ளிக்கிழமை காலை வணக்கத்தை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விதைப்பவனுடைய உவமையின் விளக்கத்தை நமக்கு கொடுக்கின்றார். முதலாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே புரிதல் என்பது முக்கியம். புரிதல் இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்காது, அமைதியாக போகாது. தன்னை பற்றிய புரிதல் நமக்கு முக்கியமாக வேண்டும். தான் எதை சொல்கின்றோம், எதை செய்கின்றோம், எதை பார்க்கின்றோம், எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள் இருக்க வேண்டும். அப்படி புரிகின்ற போது மட்டுமே நாம் எதை செய்ய முடியும், எதை செய்யக்கூடாது என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கும். அதேபோல்தான் குடும்பத்திலும் மனைவியை புரிந்து கொள்வது, பிள்ளைகளை புரிந்து கொள்வது. அப்படி புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அந்த மனதிலே ஒரு விதமான சந்தேகம், விரக்தி, இல்லை என்று சொன்னால் அதை பற்றிய சரியான புரிதல் இல்லாமல் போவதை நாம் பார்க்கிறோம். புரிதல் இல்லாத வாழ்க்கை குழப்பத்தில் முடிவதை நாம் பார்க்கின்றோம். ஆக நாம் எப்பொழுது நம்மை புரிந்து கொண்டு பிறரை புரிந்து கொள்கின்றோமோ அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை மிக நல்லதாக, அமைதியாக, சந்தோஷமாக செல்லக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கருத்தை தான் ஆண்டவர் இயேசு என்று நமக்கு கூறுகின்றார். நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்ற பொழுது அதை புரிந்து கொள்ளாமல் இருந்தோம் என்று சொன்னால், புரிந்து கொள்வதற்கு முயற்சி எடுக்காமல் இருந்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக சாத்தான் நம்முளே புகுந்துவிடும். அந்த வார்த்தையை கேட்பதற்கோ அந்த வார்த்தையை புரிந்து கொள்வதற்கோ நமக்கு நேரம் தராது. எனவே ஆண்டவருடைய வார்த்தை அந்த அளவிற்கு நமக்கு முக்கியமானது. ஆண்டவருடைய வார்த்தை அந்த அளவிற்கு நமக்கு உயர்வானது. ஆண்டவருடைய வார்த்தையே நம் வாழ்வின் விளக்காக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக தடுமாறாமல் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால், வாழ்க்கையிலே தடுக்கி விழாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக ஆண்டவர் கொடுக்கின்ற ஞானத்தை, வார்த்தையின் வழியாக கொடுக்கின்ற அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொள்கின்ற பொழுது ஆண்டவருடைய அந்த புரிதலை நாம் ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் அந்த புரிதல் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக இந்த கற்களின் நடுவே விழுந்த விதையாக மாறிவிடுவோம். ஆக புரிதல் வேண்டும் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக ஆண்டவருடைய ஆவியை நாட வேண்டும். ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அவர் கொடுக்கின்ற அந்த ஞானத்தின் வழியாக இறைவார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால், நாம் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய கவலைகள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாசத்தினுடைய பிணைப்புகள், இந்த உலகத்தின் சுகங்கள், இந்த உலகத்தின் போக்குகள் எல்லாம் நம்மை அப்படியே நெருக்கிவிடும். அந்த வானத்து பறவைகள் வந்து அந்த விதையை எடுத்துச் செல்வதைப் போல நம்முடைய இறைவனுடைய வார்த்தையை இந்த உலகத்தினுடைய கவலைகள் எடுத்துச் செல்வதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆக இறைவனுடைய வார்த்தையை நாம் வாங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய மனதிலே இறுக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆழமாக பதிய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய அந்த பரிசுத்த ஆவியின் துணையை நாட வேண்டும். அப்படி துணையை நாடுகின்ற பொழுது மட்டுமே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விதமான ஒரு புரிதல், மகிழ்ச்சி இருப்பதை பார்க்கின்றோம். எனவே கடவுள் நமக்கு கொடுக்கின்ற அந்த வாய்ப்பை, அந்த வார்த்தையை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிப்படுத்துவது போல பிறருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புவதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய ஆவி நமக்குள் செயல்படுகின்ற பொழுது 30 மடங்காக, 60 மடங்காக, 100 மடங்காக பலன் கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தின் துன்பங்களை, துயரங்களை, கஷ்டங்களை, நஷ்டங்களை, சோதனைகளை ஆண்டவருடைய ஆவியின் வழியாய் வெல்வோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து அவருடைய அன்பின் சீடர்களாக, சாட்சிகளாக மாற்றுவாராக. ஆமென்.